video disclaimer spoiler alert by Epic Voice Tamil and use your headphones best experiences by Epic Voice Tamil. Hi brother and sister, see you now about the Intuit Stratos season 2 la episode 7. Once again, my name is Epic, you are watching Epic Voice Tamil. சேனலுக்கு புதுச்சாங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அது கூட நம்ம சோசியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கீழே இருக்கு, ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிங்க. சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா? புரியுதான்னு கேட்டது யாருக்குன்னு நல்லாவே தெரியும், சொல்லவே தேவையில்லை. சரி, இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட் ஷார்டிங்லேயே ஒரு இடத்துல ஒரு பொண்ணு என்னென்னா ஐஎஸ்ஐ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு என்னென்னா, என்ன இந்த கம்ப்யூட்டர் தப்பாகவே காமிக்குது, எல்லாம் இன்கரெக்டாகவே இருக்கு அப்படி இந்த பொண்ணு எதையோ யோசிச்சு பார்க்க, ஷாஷாவை கண்ணு முன்னாடி வர, இல்லை என்னோட வேலையை நான் முடிச்சவனு சொல்லிட்டு அவளோட வேலையை பார்க்குறா. அதுக்கப்புறம் நான் போய் அனிமி பார்க்க போகிறேன், இதில் விட்டேன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு போக, இதெல்லாம் ஓரமாக நின்று ஷாஷா பார்த்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் ஒரு பொண்ணு வந்து, சின்னனோ ஒருமுறா ஆ சொல்லுங்கள், என்ன விஷயம், நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்னது உதவி செய்யணுமா, அதுவும் நானும் இச்சிக்காகுமா. ஆமாம், எங்கள் அக்கா ஒரு மேகசின் கம்பெனியில் வேலை பார்க்குறா, இப்போ அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னா பர்சனலைஸ் வச்சுருக்கவங்கள்ட்ட வந்து அவளுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுமா, இந்த அந்த மேகசின் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இவங்க அந்த மேகசின் வாங்கி பார்த்தா, இங்கே இருக்குது ஐஎஸ் பைலட்டா, எங்களாலே நம்ப முடியல. ஆமாம், ஐஎஸ் பைலட்லாம் ஒரு செலிபிரிட்டி மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓய் ஓகேவா, என்ன என்ன பார்த்து கேட்குற, எனக்கு மாடலிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, என்னது மாடலிங்கா, வேணா நான் வரட்டா. ரின், பரவாயில்ல பரவாயில்ல வேணாம். என்ன உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லையே, உனக்கு என்னன்னே தெரியாது, என்னது எனக்கு தெரியாதா, இந்த பாரு சொல்லிட்டு மொபைல காமிக்க, பரவாயில்ல நல்லா தான் இருக்கு, இரு இரு வேற போட்டோவும் இருக்கு அதையும் பாரு, இது சம்மர் டயத்துல எடுத்து பாக்க எப்படி இருக்கேன், கவர்ச்சியா இருக்கானா, அதே நேரத்துல பெல் அடிச்சிட, சரி சாயங்காலமா பாப்போம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போக, ரின்னு இரு இரு இன்னொரு போட்டோவும் இருக்கு, உன்னோட கிளாஸ்க்கு கிளம்பு. சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரின்னு கிளம்ப. சரி, இன்னைக்கான பாடம் என்னன்னா, போர்ல எப்படி கரெக்டான முடிவு எடுக்கிறதுன்னு பாக்க போறோம். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்ற, பர்சனலைஸ் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தனியா மீட்டிங்கா, என்ன சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நம்ம கிளாஸ்ல இருந்து போக போறது கங்ஷாட்சி தான். என்னது கங்ஷாட்சியா, அவளோட பர்சனலைஸ் தான் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. பங்கு எனக்கு இந்த பேரே பிடிக்கல. அப்படின்னா வேற பேர் மாத்துமா? மாத்து மாத்து. அப்படின்னா என்ன பேர் வைக்கலாம்? நீ முடிவு பண்ணு. சரி, இந்த எபிசோடு மட்டும் இந்த பேரே இருக்கட்டும், அடுத்த எபிசோட் வந்து பேரை மாத்திக்கலாம். அதே நேரத்துல இங்க ஹோகி, என்ன மாயாசுமி நம்மளை பார்த்து ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கா, அதுக்கு நீ என்ன பண்ண போற, என்ன பார்த்து இப்படி கேட்குற, ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு. அதே நேரத்தில் மகேஷ்மி வந்துட, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, இன்டர்வியூக்கு வரீங்களா, ஹோகி தேவையில்லாத விஷயத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றா. அப்படின்னா இதை வச்சுக்கோங்க, திரிச்சர் ஹோட்டலில் டின்னர் என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம், இந்த டீல் ஓகேவா? அதுவும் கப்புள்ஸ் கவுளுது. இச்சிகானா வேணான்னு சொல்ல, ஹோகி எனக்கு வேணும். சரி, அப்படின்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க. சரி அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போக, நம்ம இச்சிகா ஹோகி நீ தான் வேணான்னு சொன்னீங்க, அங்கே போனாச்சும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஃப்ரீயாக இருப்ப, அதே இதுக்கடா கேட்குற, உன்னோட மனசை புரிஞ்சிக்கவே முடியல, நான் எப்பயும் அப்படி தான். சரி இச்சிகா, என்னோட டின்னருக்கு வரியா? ஆகா, ஏதோ பெரிய பிளான் பண்ணிட்டேன், சரி வரேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்னன்னா, அனிமி பார்த்துக்கிட்டு இருக்கா, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு, எனக்கு தெரியாது, நான் இங்கே இருக்கேன், எதை நினச்சி கவலைப்படாத, நான் வந்துட்டேன், அவளுக்காச்சும் ஆள் இருக்கு ஆனால் நமக்கு தான் இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறா. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, என்னோட பேர் மயாசுமி நாகிசாகு, இன்ஃபினிட் ஸ்டாக்ஸோட இணைய ஆசிரியர். அப்படியா, நைஸ் டு மீட் யூ, என்னோட பேர் ஒருமுறை இச்சிகா, நான் சுனனோனா ஹோகி. சரி, நான் இப்பயே இன்டர்வியூ எடுக்கிற சொல்லிட்டு இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒருமுறை பொண்ணுங்க மட்டும் படிக்கிற ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்க, அதை நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அது வந்து உண்மையா சொல்லணும்னா, நான் யூஸ் பண்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸே அங்கே இல்லை, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகா, என் தங்கச்சி சொன்னது உண்மையாயிடுச்சு. சரி சினனோ, உங்களோட அக்காவை பத்தி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அவங்க வந்து உங்களுக்காக பர்சனலைஸ் ஒன்று கொடுத்தாங்களே, அதை நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த நேஷனுக்கு நீங்க ரோல் மாடலா இருக்க போறீங்களா? என்கிட்ட இப்ப அக்காசுவாகி இருக்கலாம், ஆனா எனக்கு இப்ப ஆசை இல்லை. இப்படி சொன்னதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை? இல்ல இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்ப உங்க ரெண்டு பேர்ட்டும் ஒரு காமனா ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கு? நான் தான். உண்மையா சொல்லுங்க. அது என்னது, ஒரு ஹீரோக்கே பிரச்சனையா? இல்லை இல்லை, எனக்கு ஹீரோ ஆகிறதுக்குலாம் ஆசையே இல்லை, நான் ஒரு சாதாரண ஆள் தான், அதுக்கு மேலே சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஓ அப்படியா, சரி கேப்டன் ஒரிமுறா, போரில் என்னென்ன முடிவு எடுப்பீங்க? அதுக்கு பதில் இச்சுக்கு என்ன சொல்கிறான்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் பாதுகாப்பேன். அப்படியா, சூப்பர். சரி, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஃபோட்டோஷூட் எடுக்க வேண்டியது இருக்குது, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஹோகி, ஃபஸ்ட்டு என்னோடய ஹோகியை தான் காப்பாற்றுவேன். அதான் அதான் அதே தான் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க லாக்கரையே கையாலேயே உடச்சிட்றா. ஹோகி சிரிச்சுக்கிட்டே ஒரு ட்ரெஸ் எடுத்தா, என்னது இது, இதுதான் நான் போடணுமா? ஆனால் நான் இதை விட்டு எனக்கு வேற வாய்ப்பே கிடைக்காது சொல்லிட்டு ஹோகி ட்ரெஸ் செஞ்சு பண்ண, இங்கே இச்சிகா வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சின்னனோட வராங்க. இச்சிகா என்னன்னா ஹோகியை பார்க்க, ஹோகி என்னன்னா, உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு நான் மன்னிச்சுக்கேன், நீ போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப மேட்சிங்காக இருக்கு, என்னால் சொல்லவே முடியல நீ அவ்வளோ அழகாக இருக்க. ஆ தேங்க்ஸ் ஹோகி, நீ கூட அழகாக தான் இருக்க. இதை கேட்டோன்னு ஹோகிக்கு வெக்கந்தாங்களே, என்னை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லிட்டேன், என்னை பார்த்து அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டேன். சரி சரி, ஃபோட்டோ எடுக்க வேண்டிய டைம் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. என்னது கிட்டையா? சரின்னு சொல்லிட்டு இச்சிகா ஹோகி கிட்ட போக, ஹோகி கொஞ்சம் வைக்க வருது. சரி, இந்த போட்டோ நல்லா இருக்கு, அடுத்த போட்டோ எடுப்போம். சின்னனோ ஒருமுறாவுக்கு ரெண்டு பேரும் கப்புள்ஸ் மாதிரி போஸ் கொடுங்க.
என்ன? நான் சொன்னாதான் செய்யுங்க. சரி சொல்லிட்டு நம்ம இச்சிக்க கிளம்பி நிக்க. ஹோகி கொஞ்சம் தயங்குறா, சரின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்ப. நம்ம இச்சிக்கா ஹோகி இடுப்புல கை வைக்கிறான். அதே தான் இப்படியே ஃபோர்ஸ் கொடுங்க, நல்லா தான் இருக்கு. சரி அடுத்தது, ஒருத்தர் மேல ஒருத்தர் கையை போட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இல்லைங்க. அவங்க என்னென்ன வளைச்சு வளைச்சு போட்டோ இருக்க, பாவம் போட்டோ நல்லா தான் இருக்கு. விட்டா பார்த்துட்டே இருப்பீங்க போல இருக்கு. டக்குன்னு ரெண்டு பேரும் கையெடுத்துட, சரி எங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட. ஹோகி போவோமா? அதே தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்க. ஹோகி மனசுக்குள்ள, நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான், ரொம்ப க்ளோஸாக இருந்தோம், ஆனால் ஹோகிக்கு கிஸ் பண்ணுற மாதிரியே தோணுது. டக்குன்னு ஹோகி கால் ஸ்லிப் ஆயிடுது. ஹோகி உனக்கு எதுவும் ஆகல? எனக்கு எதுவும் ஆகல, ஆனால் உன்னோட ஹீல்ஸ் உடஞ்சிருச்சு. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஹோகி அவ பங்குக்கு இன்னொரு ஹீல்ஸையும் உடச்சிட்றா, இப்போ தான் கரெக்டாக இருக்கு. சரி பார்ப்போம். ஹோகி இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி ஹீல்ஸ் போட்டு நடந்தது கிடையாது, அதனால நீ என் மேலே உப்பு மட்டை ஏறிக்கேன். அதுக்கப்புறம் இச்சிக்கா ஹோகியை உப்பு மட்டை தூக்கிட்டு போகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் இச்சிக்கா. நமக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ்? இதை கேட்டோடனே நம்ம ஹோகி லைட்டாக வைக்க வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஹோகி இச்சிக்கா மேலே தூங்கிடுறா. ஹோகி என்னென்னா தூக்க காலத்தில், இச்சிக்கா ஐ லவ் யூ. என்ன அது? இன்னொரு இடத்துல நான் உள்ளே வரையேன் அப்படி சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போய் மீட் பண்ணியிருக்கீங்க, ஏன் உங்களை நீங்கள் வெறுக்கிறீங்களா? மெட்டுக்கா ஒரிமுறா, உங்களோட வேலை என்ன? எல்லா நேஷனலும் உள்ள ஐஎஸ் வந்து திருடுறது. நீ ரொம்ப நடிக்கிறியோ. அடுத்த செகண்டு, சரி நீ தெளிவாக தான் இருக்க, நீ மெட்டுக்க ஒரிமுறை என்னவா இருந்துட்டு வேணா போ, ஆனா இங்க எம்மா மட்டும்தான் இருக்கணும். நான் சில விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. தெரிஞ்சிக்க வேண்டியதா? யாரு? ஒரிமுறை வச்சுக்காவா? இல்ல இல்ல, அவ என்னோட எனிமி. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா கொண்டுடுவேன். ஓ, நீங்க சொல்ல வருது ஒரிமுறை சுஃபியோவா? ஒரிமுறை சுஃபியோ அவ அப்ப இருக்கிற மாதிரி இப்ப இல்ல. டக்குனுக்கும் வருது, அவளை தப்பு கணக்கு போடாத. சரி நான் போறேன், அடுத்த நிமிஷம் சொல்ற வரையும் அமைதியாரு. சரி, சொன்ன பச்சை கேட்கற பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அவ போறா. அது எங்க ஏச்சிக்கா நடந்து போயிட்டு இருக்கும்போது, நீ யாரு? என்னோட பேரு மெட்டுக்கா ஒரிமுறா. அதே நேரத்துல அக்காவும் வர நம்ம ஏச்சிக்கா சுஃபியோ. டே, என்ன மிஸ் ஒரிமுறா சொல்லிதான் கூப்பிடணும். நம்ம ஃபேமிலியில மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? உங்களுக்கு தங்கச்சி அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு போக. அடுத்த நாள் கிளாஸ்ல பர்சனல் ஐஎஸ் வச்சிருக்கவங்களுக்காக டேக் மேச்சஸ் நடக்க போகுது. என்னது டேக் மேச்சஸா? கொஞ்ச நாளாக எல்லா நாட்டிலும் உள்ள ஐஎஸ்லாம் திருடு போயிட்டு இருக்கு, அதனால தான் சொல்கிறோம். பர்சனல் ஐஎஸ் வச்சிருக்கவங்களாம் உங்களோட பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதை கேட்டோன்னே எல்லாரும் மனசுலையும் வெறி வேற. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்கு. இச்சிக்கா உனக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், அப்பனா வா போவோம். சரி அதுக்கப்புறம் இந்த இச்சிக்கா சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இச்சிக்கா சாப்பிட்டுட்டு இருக்க. ஷாலட், நீ ஜாப்பனீஸ் ஃபுட்டை ரொம்ப நல்லா சமைச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் இச்சிக்கா. நீ எதுக்கு தேங்க்ஸ் வர? நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஆ இச்சிக்கா, நீ இங்கே தான் இருக்கியா? என்னோட சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லு. வாவ், உன்னோட சாப்பாடு நல்லா இருக்கு. நம்ம இச்சிகாவுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, பட் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா ஷார்லட், ரின், நீங்க ரெண்டு பேரும் நல்லா சமைச்சிருக்கீங்க. இதை கேட்டோன்னே ரெண்டு பேருக்கும் சந்தோஷத்தாங்களே. இச்சிகா என்னோடதை ட்ரை பண்ணி பாரு. இல்ல என்னோடதை ட்ரை பண்ணி பாரு. என்ன வழக்கத்துக்கு அதிகமா பாசத்தை பொழிகிறீங்க? இல்ல இல்ல, எப்பயும் போலதான். சரி இச்சிகா, பேட்டில் ஃபீல்டில் உனக்கு என்ன மாதிரி ஆள் இருந்தா நல்லா இருக்கும்? எனக்கு சரியா சுட தெரியாது, அது தெரிஞ்ச மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் தலையாட்ட. எனக்கு அப்படி கிடைச்சாங்கன்னா அவங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். அப்படியா? சரி நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? அது நான் கஷ்டமான இடத்துல இருக்கும் போது என்னை காப்பாற்றினா மட்டும் போதும். அப்படியா? சரி உனக்கு? எனக்கு அதே தான், என்ன கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கணும். சரி பார்ப்போம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிறாங்களான்னு. அதுக்கப்புறம் வச்சுக்கா ரூமுக்கு வர ட்ரைனிங் சொல்லி புழிஞ்சு எடுத்துட்டாலே முடியலை. அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கா கதவை திறந்தா, இச்சுக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, என் தங்கச்சி பார்த்துக்க. என்ன? அதுக்கப்புறம் இவ தான் என்னோட தங்கச்சி சன்சிக்கு கன்சாக்ஷி. சரி நான் என்ன பண்ணணும்? அவ கொஞ்சம் ஸ்ட்ரைட் டைப்பு, அதனால அவளுக்கு திறமை இருக்கு, ஏன்னா அவள் ஜப்பானோட பர்சனல் கேடட். ஆனானா அவள்கிட்ட பர்சனல் ஐஎஸ் இல்லை, எல்லாம் உன்னோட தப்பு தான். என்ன? கங்ஷாக்ஷியோட பர்சனல் ஐஎஸ் வந்து பயோசிகி கம்பெனி தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. எல்லா டெவலப்பர்ஸும் உன்னோட ஐஎஸ் தான் டார்கெட் பண்ணி ரெடி பண்ணாங்க, அதனால தான் அவளோடது ரெடி ஆகி வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. அப்பனே என்ன மன்னிச்சிருங்க, வரப்போற டேக் மேட்ச்ல நீனும் கங்ஷாக்ஷியும் டீம் அப் பண்றீங்களா? ப்ளீஸ் எனக்காக பண்ணு. எதுக்கு சாஷா இவ்வளோ கெஞ்சிறீங்க? பரவாயில்ல பண்ணுறேன். அப்படியா, டீம் அப் பண்ணுறியா? ரொம்ப தேங்க்ஸ். சரி அவளோட பேர் கங்ஷாக்ஷி தானே? ஆமாம். இதுக்கெலாம் காரணம் நான் தான் சொல்லிடாதே. ஏன்? ஏன்னா அவளுக்கு என்ன? சரி புரிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையிலேயே. லல்லு, உனக்காக காலையிலேருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? வர டேக் மேட்சில் என்னோட டீம் அப் பண்ணுறதானே? ஆனால் இந்த இருக்கு ஃபார்மு, சைனை மட்டும் போடு. சாரி லல்லு, நான் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன் யாருன்னு. நீ என் போட்டாட்டி வேற ஒருத்தியோட சேர்ந்தீனா நான் கொண்டுடுவேன் சொல்லிட்டு கொல்ல போக டக்குன்னு அக்கா வந்து காப்பாத்திடுறாங்க. இங்கே சண்டைலாம் போடக்கூடாது. இது ஸ்டேட்டர், இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற சண்டை, நீங்க தலையிடாதீங்க. என்னது புருஷன் பொண்டாட்டியா?
உன்ன மாதிரி முரட்டத்தனமா இருக்கிற பொண்ணெல்லாம் என் குடும்பத்துல சேர்க்கவே மாட்டேன். இதை கேட்டவனே லல்லுக்கு மனசு உடஞ்சிருது. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஹோய்க்கும் இச்சிக்காவுக்கும் பயங்கரமா ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. இந்த இச்சிக்கா வாங்கிக்க. அதுக்கப்புறம் ஹோய் மனசுக்குள்ள நானும் இச்சிக்காவும் டேக் மேட்ச்ல ஒன்னா விளையாட போறோம். அதே மாதிரி சிசிலியாவும் நானும் இச்சிக்காவும் பார்ட்னர் ஆக போறோம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்க நினைக்கிறேன். யார் இது? ஹோய். நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்க நினைக்கிறேன் இல்லையே? ஆனா ஹோய் மனசுக்குள்ள டீம் அப் எனக்கு மட்டும்தான். அதே சிசிலியா மனசுக்குள்ள ஹோய்க்கெல்லாம் இச்சிக்கா ஓகே சொல்ல மாட்டான், எனக்கு மட்டும் தான் சொல்லுவான். சரி அப்புறம் பார்க்கலாம் சொல்லிட்டு ஹோய்க்கு போக. அப்படியே ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயும் இச்சிக்கா எனக்கு தான். அடுத்த நாள் ஏ அங்க பாருங்க அங்க பாருங்க, இச்சிக்கா கிளாஸ் ஃபோருக்கு வந்திருக்கான். எதுக்காக வந்திருக்கான் தெரியலையே. எல்லா பொண்ணுங்களும் வந்து நின்று ஒருமுறை எங்களோட டீம் அப் பண்ண புரியா. நம்ம இச்சிக்கா வந்து என்னோட பேர் ஒருமுறை இச்சிக்கா, நைஸ் டு மீட் யூ. அதுக்கு என்ன பதில் சொல்றானா, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ உனக்கு என்ன வேணும்? அது வரப்போற டேக் மேட்ச்ல என்னோட டீம் அப் பண்றியா? முடியாது. பிளீஸ் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு, என்னால உன்னை அடிக்க முடியும், ஆனா எனக்கு அது தேவையில்லை. இப்படி சொல்ல இந்த எபிசோடு முடியுது. கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுல, பரவாயில்ல. சரி ஓகே கைஸ், என்கிட்ட நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. என்னன்னா டெய்லி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்க, டெய்லி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்க நிறைய பேர் சொன்னீங்க. அதனால டெய்லி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ரெண்டு வீடியோ வரும்னு எதிர்பார்க்கலாம். சரி ஓகே கைஸ், பாய், சி யூ, டேக் கேர், பாய், லவ் யூ ஆல்.